Good morning, students. Today we discuss about the unit 5 topic magnetism and electromagnetism. The topic ile ungalku rendu meaning vandirchi, magnetism and electromagnetism. Appa magnet vandu natural ah magnet irukku, electric current moolamagavum magnet ah panalam. Okay, let us discuss about from the introductions. Have you ever played with the magnets? Do you wonder why it attracts iron? Magnets are always attractive objects for the humans. In the fact, famous scientist Einstein has mentioned that he was always attracted by magnets in his childhood. In the olden days, magnets were used in the ships. Captains of the ships effectively used the magnets to identify the direction of the ship in the sea. இப்போ மேக்னெட் சொல்லும்போது ஒரு சின்ன கதை வருது. ஃபஸ்ட்டு மேக்னெட் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் இந்த ஷிப் யார்டு ஆடு மேய்க்கிறவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு ஊன்றுகோல் வச்சுருப்பாங்க. அதனுடைய ஊன்றுகோல் கீழே வந்து புடி போட்டிருங்க, ஒரு இரும்பு புடி மாதிரி போட்டிருக்கும். அப்போ அவங்க அப்படி ஊண்டி ஊண்டி நடந்து போகும்போது ஒரு மலைப்பகுதியில் வந்து அந்த ஸ்டிக் வந்து கீழே உள்ள அந்த பாட்டம் இரும்பு பாட்டை வந்து ஒட்டிக்கிடுச்சு. இப்போ பிடிச்சி அவங்க இழுக்கிறாங்க, இழுக்கப்படலாம் ஃபோர்ஸாக இழுத்தவனும் வந்துருச்சு. அப்போ அதை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. அப்போ அதை போய் செக் பண்ணும்போது ஏதோ ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, அதாவது பாறை அதில் இருக்கக்கூடிய அந்த அயன் பார்ட்டிகிள்ஸ் இருந்துன்னா மேக்னட்டிக் பவராக இயற்கையிலே நேச்சுரலாக கிடக்கு. அதில் வந்து அப்புறம் வந்து மேக்னீசியா அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் மேக்னட் அப்படின்ற மாதிரி மேக்னட் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. There are two kinds of magnets that we can see around us, natural magnet and artificial magnet. Natural magnets exist in nature. These kind of magnets can be found in rocks and sandy deposits in various parts of the world. The strongest natural magnet is leptone magnetite. The magnetite property in the natural magnet is permanent. It never gets destroyed. The lodestones were used to make compasses in the olden days. இது ஆரம்ப காலத்தில் இதுக்கு எதற்கு பயன்படுத்தினான்னா, ஷிப்பு போட் அந்த மாதிரி இருக்கவங்க நடுக்கடலில் திசையை கண்டுபிடிக்கிறக்காண்டி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த கம்பாஸ் அப்படிங்கிற மேக்னெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது எப்போவுமே பூமி வந்து நார்த் சவுத் போல் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கொண்டது, அதனால் எப்போவுமே இந்த கல் வந்து கூர்மையாக வச்சுக்கிருவாங்க. அப்போ அது எந்த டைரக்ஷன் இருந்தாலும் அது இருக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து நார்த் போல் சவுத் போல் நோக்கி தான் நிற்கும். அப்போ அதிலேருந்து அவங்க இருக்கக்கூடிய பொசிஷன், எந்த திசையில் போகணும், எங்கே இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை யூஸ் பண்ணி ஷிப்பில் பயன்படுத்தி வந்தாங்க. த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இந்த நேச்சுரல் மேக்னெட்டி இஸ் பெர்மனன்ட், இட் நெவர் கெட்ஸ் டெஸ்ட்ராய்ட். The lodestones were used to make compasses in the olden days. Artificial magnets are made by us. மனிதர்களால் உருவாக்கப்பட்டது artificial magnet. The magnets available in the shops are basically artificial magnets. In this lesson, we shall study about properties of magnets. Magnetic effect of current, electromagnetic induction and applications of electromagnet. மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு நெருப்பு எரியிற போது அது குறிப்பிட்ட தூரம் வர அந்த நெருப்பு அனல் தாக்குதோ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போயிட்டால் அதனுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மேக்னெட்டுக்கும் அதை சுற்றி ஒரு குறிப்பிட்ட தூரம் வர அதனுடைய பவர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃப்ரம் த Put a magnet on a table and place some paper clips nearby. If you push the magnet slowly towards the paper clips, there will be a point at which the paper clip jump across and stick into the magnet. What do you understand from this? அதாவது ஒரு பேப்பர் கிளிப்பை மேலே போட்டுட்டு மேக்னெட்டை வச்சு நியரில் கொண்டு போனோம்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் டக்குன்னு வந்து ஒட்டிக்கிறோம். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் தான் மேக்னெட்டுக்கு உள்ள பவர், அதை சுற்றி இருக்கிற புலத்தை தான் காந்த புலம் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் த எபோவ் ஆக்டிவிட்டி
we notice that magnets have an invisible field all around them which attracts magnetic materials. In this space, we can feel that force of attraction or repulsion due to the magnet. Thus, magnetic field is it's a region around the magnet where its magnetic influence can be felt. It is denoted by B and its unit is Tesla. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை பி நான் அப்படி ரெஃபர் பண்ணுறோம், அதனுடைய யூனிட்டை டெஸ்லா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் ஏ மேக்னெட் கேன் பி ஃபவுண்ட் பை பிளேசிங் ஏ ஸ்மால் கேம்பஸ் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ அதை சுற்றி அந்த மேக்னெட்டிக் டைரக்ஷனை பார்த்தோம்னா ஒரு ஆர்க் மாதிரி அதை சுற்றி வரும். அதிலிருந்து அதை நம்ம வந்து மேக்னெட்டிக் வந்து அந்த கதிர்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். கீழே கொடுத்துருக்காங்க அந்த படம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த மேக்னெட்டுடைய அட்ராக்டிவ் பவர் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு கேன் பி பெனிட்ரேட் த்ரூ த ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நாட் ஜஸ்ட் ஏர். த எர்த் ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் விச் சீல்ஸ் த எர்த் ஓசோன் லேயர் ஃப்ரம் த சோலார் விண்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நேவிகேஷன் ஆல்சோ. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு அது டைரக்ஷன் ஆஃப் த லைனை பார்த்தோம்னா நார்த்துலேருந்து சவுத் நோக்கி போகும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக வச்சு வச்சு வரும்போது அதே மாதிரி வரும். வெளியிலேருந்து வரும்போது சவுத்தில் இருந்த பக்கம் நார்த்துலேருந்து போகும், இந்த மாதிரி அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ கர்வ் ட்ரான் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் சச் அ வே தட் டேஞ்சன் டு த கர்வ் அட் எனி பாயிண்ட் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. தே ஸ்டார்ட் அட் நார்த் போல் அண்ட் எண்ட்ஸ் அட் சவுத் போல். In figure 5.2, the arrow mark indicates the direction of the magnetic field at points A, B and C. Note carefully and the magnetic field at a point is tangential to the magnetic field lines. Magnetic flux. Magnetic flux is the number of magnetic field lines passing through a given area. It is denoted by psi and its unit is weber. அதான் டபிள்யூபி அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் யூனிட் ஏரியா கெப்ட் நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் கால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இட் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 5.4. இட் யூனிட் இஸ் டபிள்யூபி பார் மீட்டர் ஸ்கொயர், அதாவது வெப் பார் மீட்டர் ஸ்கொயர். இப்போ லெஸ் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து லெஸ்ஸாக இருக்கும். இந்த இது மோர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஃபீல்டு வந்து அதிக அட்ராக்டிவ் போகிறது. இதை வந்து இந்த மேக்னெட்டிக் எஃபெக்டை வந்து ஒரு கடலில் வாழக்கூடிய ஆமைகள் முதற்கொண்டு இருக்கும் அதனுடைய பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கீழே மோர் டு நோவில் டூ யூ நோ அதில் போட்டிருக்காங்க. சம் சி டர்டைல்ஸ் ரிட்டன் டு எ பர்த் பீச் மெனி டிகேட்ஸ் ஆஃப்டர் தே வேர் பார்ன் டு நெஸ்ட் அண்ட் லே எக்ஸ். இன் எ ரிசர்ச் இட் இஸ் சஜஸ்டட் தட் த டர்டைல்ஸ் கேன் pursue variations in magnetic parameters of earth such as magnetic field intensity and remember them. This memory is what helps them to returning to their homeland. அது பிறந்ததுலேருந்து வேறு எங்கேயாவது போயிட்டாலும் திரும்ப அதனுடைய அந்த மேக்னெட்டிக் பவர் மூலமாக திரும்ப அந்த ஓன் இடத்துக்கு வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். இப்போ ஒரு மேக்னெட்னா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் க்ளோஸ்டு கண்டினியூஸ் கர்வ்ஸ் எக்ஸ்டெண்டிங் த்ரூ த பாடி ஆஃப் த மேக்னெட். மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த நார்த் போல் அண்டு எண்ட் டு த சவுத் போல். மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நெவர் இன்டர்செக்ட். தே வில் பி மேக்ஸிமம் அட் த போல்ஸ் தேன் அட் த ஈக்குவேட்டர். The tangent drawn at any point on the curved line gives the direction of the magnetic field. உங்களுக்கே தெரியும், 7th 8th பார்த்துருப்பீங்க மேக்னெட்டுக்கு வந்து எங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா அதனுடைய எட்ஜ். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் போல்ஸ் ஆர் அட்ராக்டிவ், சேம் போல்ஸ் ஆர் ரிப்பல்சிவ். இதெல்லாம் வந்து மேக்னெட்டுக்குன்னு உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ். மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். இப்போ மேக்னெட்டுக்கும் கரண்ட்டுக்கு என்ன ரிலேக்ஷன், என்ன எஃபெக்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதில் மேக்னெட்டுக்கும் கரண்ட்டுக்கும் எஃபெக்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் பவர் கரண்ட் இருக்குது. இட் வாஸ் ஆன் 21st April 1820
forms Christians wasted, a Danish physics was given a lecture. He was demonstrating electrical circuits in the class. He had to often switch on and off the circuit during the lecture. Accidentally, he noticed the needle of the magnetic compass that was on the table. It deflected whenever he switched on. The current was flowing through a wire. The compass needle moved only slightly, so that the audience didn't even notice. But it was clear to Wiersett that something significant was happening. He conducted many experiments to find out a startling effect, the magnetic effect of current. அதாவது வயர்ஸ்டெட்டுங்க அப்படிங்கிற ஃபிசிஷியன்ஸ் வந்து லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்பப்போ ஃபேன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதில் உள்ள கேம்பஸில் உள்ள அந்த கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த மேக்னட் நீடில் வந்து என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ஷன் ஆகும். அவர் அதை பார்த்துட்டார், ஏன் கரண்ட் பாஸ் ஆகும்போது இந்த மேக்னட் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பலிங் ஃபோர்ஸ் ஏதோ ஒன்று செயல்படுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். வயர்ஸ்டெட் அலைன்டு எ ஒயர் எக்ஸ் ஒய் such that they were exactly along the north-south direction. He kept one magnetic compass above the wire at A and another one under the wire B. When the circuit was open and no current was flowing through the needle of both the compass was pointing to north. இப்ப சர்க்கியூட்ல வந்து வயர் போகுது, ஆனால் சுவிட்ச் ஆன் பண்ணலை. அப்போ பார்த்தோம்னா அந்த மேக்னெட்டிக் உடைய அந்த கேம்பஸுடைய நீடில் நார்த் சவுத் போல நிற்குது. When the circuit was open and the current was flowing through it, the needle of both compass was pointing to north. Once the circuit was closed and the electric current was flowing, the needle at A pointed to east and the needle at P pointed to the west, shown in figure. அப்போ அவர் வச்சு கரண்ட்டை கொடுக்கும்போது இந்த மாதிரி கீழே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த டைரக்ஷன் வந்து மாறும். முதல்ல இந்த டைரெக்ஷனில் இருக்குது, நார்த் சவுத் போல் இருக்குது. வயரில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆனவுடனே அது டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ அதை வச்சு ஏ பாயிண்டட் டு ஈஸ்ட் அண்ட் நீடில் பி பாயிண்டட் டு த வெஸ்ட் ஸ்ட்ரெயின் ஃபிகர் 5.5. தே ஷோ தட் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் இட். த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் லைன்ஸ் அரவுண்ட் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் கேன் பி ஈஸிலி அண்டர்ஸ்டுட் யூசிங் த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். Hold the wire and with the four finger of your right hand with the thumbs up position. If the direction of the current is towards the thumb, then the magnetic lines curl in the same direction as your other four fingers as shown in figures 5.6. This shows that the magnetic field is always perpendicular to the direction of the current. The strength of the magnetic field at a point due to the current carrying wire depends on the current in the wire, distance of the point from the wire, the orientation of the point from the wire, and the magnetic nature of the medium. The magnetic field lines are stronger near the current carrying wire and it diminishes as you go away from it. This is represented by drawing magnetic field lines closer together near the wire and farther away from the wire. இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதில் கடத்தில் கொடுத்துருக்க பார்த்துக்கலாம். இங்கே வரக்கூடிய இதை பொறுத்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகுறது அதை கொடுத்துருக்காங்க. இதே ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படிங்கிற சொல்லலாம். ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட். H.A. Lawrence found that a charge moving in a magnetic field in a direction other than the direction of magnetic field experiences a force. It is called the magnetic Lawrence force. Since charge in motion constitute a current, a conductor carrying moving charges placed in magnetic field other than the direction of the magnetic field will also experience a force and can produce motion in the conductor. From this activity, we infer that the current carrying wire has magnetic field perpendicular to the wire. The deflection of the needle implies that the current
carrying conductor exerts a force on compass needle. In 1821, Michael Faraday discovered the current carrying conductor also gets deflected when it is placed in a magnetic field. In figure 5.7, we can see that the magnetic field of the permanent magnet and the magnetic produced by the current carrying conductor interact and produce a force on the conductor. The view perpendicular to the direction of current is shown in figure 5.8. All of you see that page number 56. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5.8ல் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, அதாவது ஃபீல்டு டியூ டு த பெர்மனன்ட் மேக்னெட்லேருந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் இன் டு த பேஜ், இப்படி கரண்ட் போகும்போது அதனுடைய இது டிஃபெக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆன் எ கரண்ட் கேரியிங் கண்டக்ட் கெப்ட் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இஃப் எ கரண்ட் ஐ இஸ் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர் ஆஃப் லென்த் எல் கெப்ட் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி, தென் த ஃபோர்ஸ் எஃப் experienced by is given by the equation F equal to I L B. I ங்கிறது current, L ங்கிறது length, B ங்கிறது magnetic field. The above equation indicates that the force is proportional to the current through conductor. Length of the conductor and the magnetic field in which the current carrying conductor is kept. Note, the angle of inclinations between the current and magnetic field also affects the magnetic force. When the conductor is perpendicular to the magnetic field, the force will be maximum. When it is parallel to the magnetic field, the force will be zero. The force is always a vector quantity. A vector quantity has both magnitude and direction. It means we should know that the direction in which the force would act. The direction is often found using what is known as Fleming's left hand rule. இப்போ Fleming left hand rule எப்படி தான் சொல்லுது, இந்த மூணு ஃபிங்கர் ஃபோர் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் தம் ஃபிங்கர் நம்ம ஒன்று ஒன்றே பெர்பண்டிகுலா ஒன்றுக்கு ஒன்றே பெர்பண்டிகுலா வச்சிட்டோம்னா தம் ஃபிங்கர் ரெப்ரசன்ட் த மூமெண்ட், ஃபோர் ஃபிங்கர் ரெப்ரசன்ட் த ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், மிடில் ஃபிங்கர் ரெஃபர்ஸ் த கரண்ட். அப்போ மிடில் ஃபிங்கர் கரண்ட் ஐயர் ரெஃபர் பண்ணும்போது ஃபோர் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட், தம் ஃபிங்கர் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் மூமெண்ட் அல்லது டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை கொடுக்குவாங்க. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், த லா ஸ்டேட் தட் ஒயில் ஸ்ட்ரெச்சிங் த த்ரீ ஃபிங்கர்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் இன் பெர்பண்டிகுலர் மேனர் வித் ஈச் அதர், இஃப் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் டினோட்டட் பை மிடில் ஃபிங்கர் of the left hand and the second finger is direction of the magnetic field, then the thumb of the left hand denotes the direction of the force of movement of the conductor. For force on parallel current carrying conductors, we have seen that current carrying conductor has been magnetic field around it. If we place another conductor carrying current parallel to the first one, the second conductor will be experience a force due to magnetic field of the first conductor. Similarly, the first conductor will experience a force due to the magnetic field of the second conductor. These two forces will be equal in magnitude and opposite in direction. இப்போ இந்த படத்தில் கொடுக்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு கரண்ட், இதுக்கு ஆப்போசிட் கரண்ட், ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே மேலே இங்கே கீழே இதுவும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். Attractive and repulsive force on current carrying wires. Using Fleming's left hand rule, we can find that the direction of the force on each wire would be towards each other when the current in both of them are flowing in the same direction. That is, the wires would experience an attractive force. However, if the direction of the flow of current is in opposite direction, then the force on each of the wire will be in opposite direction. These are shown in figure 5.10 and the perpendicular view of the same is shown in figure 5.11. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொடுத்துருக்கு, இது 5.10 5.11 சொல்லிட்டு, இது 5.10 இது 5.11. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்படி போகுது,
ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி போகுது அப்படின்னு நமக்கு ஃபீல்டு அந்த ஒரு ஆர்வம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கனெக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம். பிஃபோர் 18th சென்ச்சுரி பீப்புள் தாட் தட் மேக்னடிசம் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வேர் செப்பரேட் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி. ஆஃப்டர் ஐன்ஸ்டைன் எக்ஸ்பெரிமெண்ட் த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம் வேர் யுனைட்டட் அண்ட் பிகம் எ சிங்கிள் சப்ஜெக்ட் கால் எலக்ட்ரோ மேக்னடிசம். அப்போ இதில் க்வெஸ்சன் கேட்கலாம், டிஃபைன் எலக்ட்ரோ மேக்னடிசம். அதாவது மேக்னடிசமும் எலக்ட்ரியும் சேர்ந்து ஒன்றா படிக்கக்கூடிய அந்த பேர் தான் எலக்ட்ரோ மேக்னடிசம். When there is a current, the magnetic field is produced and the current carrying conductor behaves like a magnet. You may now wonder how was it possible for a lodestone to behave like a magnet when there was no current passing through it. Only in the 20th century we understood that the magnetic property arises due to the motion of electrons in the lodestone. In the circuit, electrons flow from negative of the battery to positive of the battery and constitute current. As a result, it produces magnetic field. In natural magnets and artificial magnets that we buy in shops, the electrons move around the nucleus constitutes. All of you turn over page number 58. Current which leads the magnetic property here. Every orbiting electron in its orbit is like a current carrying loop. Even though in all materials, electron orbit around the nucleus only for certain special type of material called magnetic material, the motion of electrons around the nucleus gets added up and as a result we have permanent magnetic field. Next we discuss about the electric motor. An electric motor is a device which converts electric energy into mechanical energy. Electric motors are crucial in modern life. They are used in water pump, fan, washing machine, juicer, mixer, grinder, etc. We have already seen that when electrical current is passed through a conductor placed normally in magnetic field, a force is acting on the conductor and this force makes the conductor to move. This is harnessed to construct an electric motor. To understand how a motor works, we need to understand how a current carrying coil experiences a turning effect when placed inside a permanent magnetic field. இப்போ இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆகும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்னெட்னு ஆகும். அதுவும் மேக்னெட் ஆனவுடனே ரெண்டு சைட்லேயே உள்ள மேக்னெட் வந்து கரண்ட்டு போகும்போது அந்த பக்கம் மேக்னெட் ஆகி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த பக்கம் மேக்னெட் ஆகி ரெண்டுக்கு இடையில் ஒரு டிஃப்ளெக்ஷன் ஏற்படும். அதாவது விலகல் தன்மை ஏற்படும். அப்படி ஏற்படும்போது அந்த ரொட்டேஷன் நடக்கும். அப்படி ரொட்டேஷன் நடக்கும்போது அதோடு ஜாயின் பண்ணணுன்ற அந்த ஃபேன் அது வந்து காற்றை அப்படி எம்டி ஆகும். அப்படி எம்டி ஆக்கிறத ஃபில்லப் பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து வாட்டர் மேலே வந்துடும். இந்த மாதிரி தான் ரொட்டேஷன் நடக்கும். இப்போ ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஃபேனில் உள்ளக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காயில் இருக்கும். அதுக்கு உள்ளே வந்து அந்த இரும்பு கம்பி இருக்கும். கரண்ட் போகும்போது அது என்ன செய்யும்னா அந்த காயில் பூரா மேக்னெட் ஆகிடும். மேக்னெட் ஆகி அது என்ன செய்யும்னா ஒன்றே ஒன்று விளக்கும் போது அதுக்கு மேலே உள்ள இது சுத்த ஆரம்பிக்கும் அந்த கவர் பாட். அப்போ அந்த சுத்தம் போது ஃபேன் இருக்க அதோடு சேர்ந்து சுற்றுறதுனால நமக்கு காற்று கிடைக்குது. எல்லாமே மேக்னெட்டிக் ரிப்பல்ஷன் மூலமாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. மோட்டார் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய எல்லா சிஸ்டமும் இதே மாதிரி தான். அப்போ இன் ஃபிகர் 5.12 எ சிம்பிள் காயில் இஸ் பிளேஸ்டு இன்சைடு டூ போல்ஸ் ஆஃப் த மேக்னெட். நவு லுக் அட் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் செக்மெண்ட் ஏபி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஏபி அப்படிங்கிற செக்மெண்ட் மூலமாக கரண்ட் வருது. ஏபி த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் டுவர்ட்ஸ் பி வேரஸ் இந்த கண்டக்டர் செக்மெண்ட் சிடி த டைரக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் அஸ் த கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ கரண்ட் இந்த பக்கம் போகும்போது இது மேக்னெட் ஆகும். இந்த பக்கம் வரும்போது இது மேக்னெட் ஆகி இது ரிப்பல்ஷன் ஆகும். இங்கே போகும்போது இது ரிப்பல்ஷன் ஆகும். அப்போ ஒரு ஆஃப் ரொட்டேஷன் ஆகும்போது அது ஃபுல் ரொட்டேஷனாக மாறும். அப்படி மாறி மாறி ரொட்டேஷன் ஆகும்போது நம்மளுக்கு கண்டினியூவாக ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியும்.
as the current is flowing in opposite direction in the segment AB and CD, the direction of the motion of the segment would be in opposite direction according to Fleming's left hand rule. When two ends the coil experience force in opposite direction, they rotate. If the current flows is along the line ABCD, then the coil will rotate in clockwise direction first and then in the anticlockwise direction. If we want to make the coil rotate in any one direction, say clockwise, then the direction of the current should be along ABCD. In the first half, the rotation, and along DCPA in second half, the rotation. To change the direction of the current, a small device called split ring commutator is used. When the gap in the split ring commutator is aligned with the terminals X and Y, there is no flow of current in the coil. But as the coil is moving, it continues to move forward, bringing one of the split ring commutator in contact with the carbon pressures X and Y. The reversing of the current is repeated at each half rotation, giving rise to the continuous rotation of the coil. The speed of the rotation of the coil can be increased by increasing strength of the current in the coil, increasing the number of turns in the coil, increasing the area of the coil, and increasing the strength of the magnetic field. Next, electromagnetic induction. When it was shown by Wierstedt that magnetic field is produced around the conductor carrying current, the reverse effect was also attempted. In 1831, Michael Faraday explained the possibility of producing electromagnetic force across the conductor when the magnetic flux linked with the conductor is changed. In order to demonstrate this, Faraday conducted few experiments. Faraday's experiment number 1. In this experiment, two coils were wound on a soft iron ring. The coil left is connected to a battery and switch K. A galvanometer is attached to the coil on the right. When the switch is put on at that instant, there is a deflection in the galvanometer. Likewise, when the switch is put off again, there is a deflection, but the opposite direction, that proves that generation of current. Experiment 2. In this experiment, the current is generated by the movement of the magnet in and out of the coil. The greater the number of turns, the higher is the voltage generated. அப்போ அதிக எண்ணிக்கையில் வந்து நம்ம அந்த கம்பியுடைய சுற்றுகள் அதிகமாக இருக்கும்போது வரக்கூடிய மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அல்லது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் பை மூவிங் த மேக்னட். அப்போ இப்போ நம்ம வந்து கரண்ட் போகும்போது அந்த ஒரு காந்தத்தை நம்ம உள்ளே விட்டு பார்க்கும்போது இங்கே கால்வனோமீட்டர் வோல்ட்மீட்டரில் வந்து டிஃப்ளெக்ஷன் நடக்கிறத காமிச்சுக்காங்க. அடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் 3. இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் த மேக்னட் இஸ் stationary but the coil is moved in and out of the magnetic field. Here also current is induced. இப்போ காயில் அப்படியே வச்சுட்டு கரண்ட் நம்ம ஷேக் பண்ணும்போது அப்போவும் என்ன சொன்னால் இண்டக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பை மூவிங் த காயில். ஆல் தீஸ் அப்சர்வேஷன்ஸ் மேட் ஃபாரடே டு இன் கன்க்ளூட் that whenever there is a change in the magnetic flux linked with the closed circuit, an EMF is produced and the amount of the EMFs induced varies directly as the rate of at which the flux changes. This EMF is known as induced EMF, and the phenomenon is producing an induced EMF due to change in the magnetic flux linked with a closed circuit is known as electromagnetic induction. Note, the direction of the induced current was given by Lenz's law, which states that the induced current in the coil flows in such directions as to oppose the change in the cast it.
The direction of induced current can also be given by the another rule called Fleming's right hand rule. இப்போ ஃப்ளெமிங்ஸ்னவர் இதை பயன்படுத்தி ஒரு ரூல் கொண்டு வராரு, அதை வச்சு அவர் பேராலேயே ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெச் த தம் ஃபோர் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் ஆஃப் யுவர் ரைட் ஹேண்ட் மியூச்சுவலி பெர்பண்டிகுலர் டு ஈச் அதர். இஃப் த ஃபோர் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் த தம் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் அண்ட் த மோஷன் ஆஃப் த கண்டக்டர், தென் த மிடில் ஃபிங்கர் வில் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட். Fleming's right-hand rule is also called generator rule. இதே ஃபங்க்ஷன் தான் ஜெனரேட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுனால இது என்ன சொல்லணும்னா ஜெனரேட்டர் ரூல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் எப்படி வந்து ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி ஜெனரேட்டர் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 5.18 கன்சிஸ்ட் ஆஃப் எ ரொட்டேட்டிங் ரெக்டாங்குலர் காயில் ஏபிசிடி. இந்த ரொட்டேட்டிங் அப்படிங்கிற ஆர்மச்சூர் எதை வச்சு பண்ணலாம்னா இன்ஜின், டீசல் இன்ஜினை பயன்படுத்தி டீசலை எரித்து ஒரு ஆர்மச்சூர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அந்த சாஃப்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட் எதுக்குள்ளே கனெக்ட்னா ஒரு ஆர்மச்சூர் ப்ளஸ் காயிலோடு சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டீசல் இன்ஜின் சுத்த ஆரம்பித்த உடனே அந்த காயிலிருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அது மூலமாக அந்த பாக்ஸிலிருந்து கரண்ட் நம்ம எடுத்துக்கலாம். A rotating rectangular coil ABCD called armature placed between the two poles of the permanent magnet. The two ends of this coil are connected to slip rings S1 and S2. The inner sides of these rings are insulated to conducting stationary brushes B1 and P2 are kept separately on the rings S1, S2 respectively. The two rings S1 and S2 are internally attached to an axle. The axle may be mechanically rotated from the outside to rotate the coil inside. The magnetic field outer ends of the two brushes are connected to the external circuit. அப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சொன்னக்கூடிய விஷயம் தெரியும். When the coil is rotated, the magnetic flux linked with the coil changes. This change in magnetic flux will lead to generation of induced current. The direction of the induced current is given by Fleming's right-hand rule is along ABCD in the coil and the outer circuit. It flows from B2 B1 during the second half of the rotation. The direction of the current along DCPA in the coil and the outer circuit, it flows from B1 to B2. As the rotation of the coil continues, the induced current in the external circuit is changing its direction for every half a rotation of the coil. To get a direct current DC, a split ring type commutator must be used. With these arrangements, one brush is at all times in contact with the arm moving up in the field while the other is in contact with the arm moving down. Thus, unidirectional current is produced. The generator is thus called a DC generator. Transformer. Transformer is a device useful to converting low voltage into high voltage and high voltage into low voltage. It works on the principle of electromagnetic induction. It consists of primary and secondary coil insulated from each other. The alternating current flowing through a primary coil induces magnetic field in the iron ring. The magnetic field of an iron ring induces a varying EMF electromagnetic force in the secondary coil. Depending upon the number of turns in the primary secondary coils, we can step up or step down the voltage of the secondary coil as shown in figure 5.20. Step up transformer. The transformer used to change low alternating voltages to high alternating voltage is called a step-up transformer, that is VS greater VP. In a step-up transfer, the number of turns in the secondary coil is more than the number of coils in the primary coil, NS greater than NP. Step-down transformer. The transformer used to change the high alternating voltage to low alternating voltage is called the step-down transformer.
Vs less than Vp. In a step down transformer, the number of turns in the secondary coils are less than the number of turns in the primary coil. Ns less than Np. Appa in step up na na step up transformer increases voltage but decreases the current and vice versa. Basically, there will be loss of energy in transformer in the form of heat, sound, etc. The formulae pertaining to the transformers are given in the following. Number of primary turns NP divided by number of secondary turns equal to primary voltage by secondary voltage. Number of secondary turns NS by number of primary was equal to primary current I by secondary current. For a transformer cannot be used with the direct current DC source because current in the primary coil is constant. Then there will be no change in the number of magnetic field lines linked with the secondary coil and hence no EMF will be induced in the secondary coil. All of you turn over page number 62. Applications of electromagnets. Electromagnetism has created a great revolution in the field of engineering applications. In addition, this has caused a great impact on various fields such as medicine, industries, space, etc. Speaker. Inside the speaker, an electromagnet is placed in front of permanent magnet. The permanent magnet is fixed firmly in position whereas the electromagnet is mobile. As pulses of electricity pass through a coil of electromagnet, the direction of its magnetic field is rapidly changed. This means that it is turned, attracted to and repelled from the permanent magnet, vibrating back and forth. The electromagnet is attached to a cone made up of flexible material such as paper or plastics, which amplifies these vibrations, pumping sound waves into the surrounding air towards our ears. Magnetic levitation trains. Magnetic levitation, MagLev, is a method by which an object is suspended with no support other than magnetic field. In MagLev trains, two set of magnets are used, one set to repel and push the train up off the track, then another set to move floating train again at great speed without friction. In this technology, there is no moving path. The train travels along the gateway of magnets, which controls the train's stability and speed using the basic principle of magnet. Medical system. Nowadays, electromagnetic fields play a key role in advanced medicinal equipments such as hyperthermia, treatments for cancer, implants and magnetic resonance imaging, MRI. Sophisticated equipments working based on the electromagnetism can scan even minute details of the human body. Many of medical equipments such as scanners, X-ray equipments and other equipments also use the principle of electromagnetism for their functioning. Okay students, thank you for all.